தமிழ் நலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மூலிகை வைத்தியர் சரவணன் ஐயா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பை கல்களுக்கு அதை எப்படி நாம் கரைக்கிறது, ஏன்னா அதுக்கு வந்து வேறு மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீர்வு இல்லை, அது வந்து ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் ஐயா வந்து மூலிகை மூலமாகவே இதை வந்து கரைக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு டிப்ஸு கொடுத்துருக்காரு. எனக்கு சொன்னதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த பித்தப்பை கல், ஆமாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக கல்லை போலவே அது பித்தப்பை கல்லும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மருத்துவ முறைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட சொன்னீங்க அதுக்கான தீர்வுகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம். இப்போ என்கிட்ட சொன்னதை வந்து நீங்கள் நேயர்களுக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாகவே. இப்போ நம்ம மூலிகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்க்க சிவப்பு நெருஞ்சல். இந்த சிவப்பு நெருஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் நல்லா சாப்பிடும். அணி அது என்னைக்காவது வந்து எனக்கு கல் வந்துருச்சு, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது சொல்லியிருக்கா? இல்லை. ஆனால் இதை நம்ம மறந்துட்டோம். இந்த கீரை வகைகள் எடுக்கிறதும் மறந்துட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல சாப்பிடக்கூடிய சாப்பாடும் மறந்துட்டோம். நல்ல நீர், நல்ல நீர் ஆகாரத்தையும் நம்ம மறந்துட்டோம். இந்த பழைய கஞ்சி, பழைய சோறு இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடலை ஒரு வந்து இந்த உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துருக்கிறோம். இந்த உடலுடைய கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னால் பழைய சோறு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த பித்தப்பைக்கல் வரவே வராது. அப்படியோ வந்துருச்சு, நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிவப்பு நெருஞ்சல்னு ஒரு நெருஞ்சல் இருக்கு, யானை நெருஞ்சல் இருக்கு. இது ரெண்டும் என்ன பண்ணோன்னா நல்லா வந்து ஒரு 5-5 கேஜி எடுத்துக்கோங்க. சரி. 5 கேஜி எடுத்துட்டு ஒரு 3-4 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. சரி. தண்ணி ஊற்றிட்டு இதில் சுக்கு, மிளகு, திப்பிளி, வேல் மிளகு, கோஸ்டம் இது எல்லாமே போட்டு என்ன பண்ணோம்னா சூரணமாக எடுத்துக்கோங்க. சரி. நல்லா ஒன்றும் பாதியும் இடித்து நல்லா போட்டு 8 to 1 pangs நம்ம காய்க்கணும். சரி. இந்த 8 to 1 pangs காய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மருந்தா மாறுது. சரி. அந்த மருந்தா மாறும் போது நம்ம எப்படி அதை உள்ள எடுத்துக்கிறது அப்படின்னா, அதாவது இது தொடர்ந்து 10 நாள் வச்சு பயன்படுத்துறதோ 5 நாள் வச்சு பயன்படுத்துறதும் முடியாது. இதை நீங்க என்ன பண்ணா, அது ஒருவேளை அதை சூரணமா பண்ணி வச்சுக்கிட்டு சூரணம் செஞ்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு 4 ஸ்பூன் இல்ல 5 ஸ்பூன் போடுங்க. இது கிடைக்காதுங்க, அதாவது இந்த பச்சையே கிடைக்காதவங்க சூரணமா பண்ணிக்கலாம். அந்த சூரணமா 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டு 8 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 லிட்டரா வழிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சரி. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த தேநீரானது என்ன ஆகுன்னு சொன்னா ஒரு 3-4 நாளைக்கு உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், புளிச்சு போகும். அப்போ 4 நாளைக்கு 1 நாளைக்கு 5 நாளைக்கு 1 நாளைக்கு தொடர்ந்து கண்டிப்பாகவே 1 மாசம் சாப்பிடணும். ஓ சரி. 1 மாசம் சாப்பிட்டாங்களானவே அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வலி இருந்தாலும் போயிடும், வேதனை இருந்தாலும் போயிடும். சரி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் வலிக்கும், அந்த வலியும் போயிடும். சரி சரி. அந்த வலி உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா திடீர்னு இரவு நேரத்துலையோ ஒரு 8 மணிக்கோ 10 மணிக்கோ வலி வந்துருச்சுன்னா நல்வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு. சரி. அந்த மூலிகை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், மேலே சாரை மட்டும் தொடச்சிங்கன்னா அந்த வலி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீனியை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த கல் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ளாவே படிப்படியாக நம்ம கரையிறதா பார்க்க முடியும். சிறப்பு. அதாவது இயற்கையான மூலிகை அந்த முறையில் அந்த பித்தப்பைய கரைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. கசாயமாக. கசாயமாக. இன்னைக்கு இயந்திரத்தனமான ஒரு வேகத்தில் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சேகரிக்க முடியாது. ரெண்டாவது, எல்லா இடத்துலையும் இந்த மூலிகை கிடைக்காது, ஏன்னா ஒரு சில மூலிகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் முளைக்கும், அப்போ அது தேடி போக முடியாது. அப்போ இதுக்கு மாற்று வழிமுறை என்ன, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா உங்ககிட்ட? கண்டிப்பாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நெருஞ்சல் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துலேருந்து 5-6 மாசம் மட்டும்தான் அதை வளரும். ஆமாம். யானை நெருஞ்சி எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆனால் இந்த சிவப்பு நெருஞ்சல் என்பது பார்த்தீங்கன்னா எப்போ அந்த வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளே தான் கிடைக்கும், இல்லை 3 மாசத்துலேருந்து 4 மாசத்துக்குள்ளே கிடைக்கும். இதை நாங்கள் ரெண்டுமே எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பல் பண்ணுறோம். சரி. சாம்பல் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அதில் சாம்பலை வந்து நல்லா கீழே போயிடும், அடியில் போயிடும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீரை எடுத்து அதிலிருந்து குரு மருந்தை செய்கிறோம். சரி சரி. அந்த குரு மருந்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கிடைக்காதவங்களுக்கு இது கொடுக்கும்போது 1 மாசத்துலேருந்து இந்த 1.5 மாசத்துக்குள்ளவே பித்தப்பை கல் பார்த்தீங்கன்னா சரியாக கரையிறதை நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா வலி தான் குறையும். வலி குறையும் போது நம்ம ஈஸியாக உணர்ந்துக்கலாம். இது இந்த வலி இந்த பித்தப்பை கல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வருது, லேடிஸுக்கு தான் அதிகமாக வரும். எழுந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி கழு 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 கழின் வலி எடுக்கும். அந்த வலி இல்லைன்ற பட்சத்தில் இது கரைஞ்சிருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி சரி சரி. சூப்பர்.
ஐயா, இந்த பித்தப்பை கல் அந்த அறிகுறி இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான உடல்நிலை பாதிப்புலாம் வெளியில காட்டும்? ஐயா, இந்த பித்தப்பை கல் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டயர்டா தான் வரும். சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். நிறைய சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா வாமிட் வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்களால சாப்பிடவே முடியாது. சரி. வாமிட் வந்துட்டே இருக்கும், சாப்பிட்றதுக்கு தோண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் தங்காது, வீக்கங்கள் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அற்புதமாக செஞ்சு வச்சுருக்குறோம் நம்முடைய குரு மருந்து. இது எவ்வளோ நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது 1/2 கிராம் தான் எடுக்கணும். 1/2 கிராம் எடுத்துகிட்டு இது தேநீர், அதாவது இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த பச்சை இலை எல்லாம் எடுத்து போட்டு அதில் வந்து நம்ம தீநீர் பண்ணியிருக்கிறோம். சிவப்பு நெரிஞ்சல், யானை நெரிஞ்சல் இதெல்லாம் போட்டு நம்ம தீநீராக பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். இது எப்படி சாப்பிட்ணுனா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சுடுதண்ணி சாப்பிட்ணும். இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களான்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளாவே அந்த கல் கரைஞ்சி போயிடும். கரைஞ்சது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, சோர்வு இருக்காது, வலி இருக்காது, சாப்பாடு சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே சோர்வாக இருக்க நல்ல, அதாவது புது மாப்பிள்ள புது பொண்ணு இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க, கலகலகலான்னு இருப்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ நமக்கு பித்தப்பையில் கல்லானது கரைஞ்சி போயிருச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியும் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா, அப்டாபிஸ் ஸ்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்லா தெரிஞ்சிடும். சிறப்பையா, நண்பர்களே, இப்போது அதாவது மூலிகை கிடைக்காதவங்க ஐயா தயாரித்து வச்சுருக்கிற இந்த பொடி மற்றும் தீநீர், இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஐயா கிட்டேருந்து வாங்கிக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.